இது வந்து எங்கள் நிலத்தில் வந்து விளைஞ்ச வேர்க்கடலை. இதை வந்து நாங்கள் வந்து செக்கில் ஆட்டி எண்ணெயாக வந்து எடுக்கிறதுக்காக வந்து போயிட்டுருக்கோம். இந்த ஒரு மூட்டையில் வந்து நாங்கள் வந்து அரைக்க எண்ணெய் தேவைப்படுதுன்னிட்டு மிஷினில் கொடுத்து அந்த தோலெல்லாம் வந்து தொக்கெல்லாம் எடுத்துட்டோம். இந்த பை ஃபுல்லாக இருந்ததுக்கு அவங்க வந்து தொக்கை எடுத்ததுக்கு 80 ரூபாய் வாங்கிட்டு ஒரு 19 கிலோ வந்தது. அதில் வீட்டுக்கு கொஞ்சம் 1.5 கிலோ எடுத்துட்டு மீதி வந்து 17.5 கிலோ வந்து வேர்க்கடலை இருக்குது. இதை வந்து மரச்செக்கில் கொடுக்கறது நல்லது. ஏன் வந்து மற்ற மிஷின் செக்கில் கொடுக்கறதுக்கு பதிலாக மரச்செக்கில் ஆட்டணும் அப்படின்னா, மிஷினில் ஆட்டுறதுல வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும், அப்புறம் வேகமாக சுற்றுறதுனால அதனால் எண்ணெயோட அதாவது கெட்ட கொழுப்பு வந்து அதில் இருக்கும், நல்ல கொழுப்பு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நாம் அதனால தான் எண்ணெயை யூஸ் பண்ணும்போது இந்த கடைங்களெல்லாம் ரீயூஸ் பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப எண்ணெயை காய்ச்சி காய்ச்சி சுட்ட எண்ணெயே சுட யூஸ் பண்ணுவாங்க. அதில் கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கும், அது வந்து உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்றது. அதே தான் இங்கேயும் மிஷினில் வந்து ஆட்டும் போது அந்த யூஸ் பண்ணுற உரல் மாதிரி இருக்கிற அந்த ஷேப்பு வந்து என்ன மெட்டீரியலில் செஞ்சதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீலோ இல்லை வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுற ஆயில் அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஹெல்த்தி ஓரியன்டாக இருக்காது. ப்ளஸ் வேகமாக வந்து சுற்றுறதுனால ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நமக்கு குட் கொலஸ்ட்ரால் வந்து கிடைக்காமல் போயிடும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன, அதனால தான் அந்த காலத்தில் வந்து மாடு பூட்டி வாகை மர செக்கு, வாகை மரத்தில் வந்து அந்த உரல் ஷேப்பில் இருக்க அந்த அமைப்பை வந்து யூஸ் பண்ணுறதுனால ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. இன்னொன்று மாடு வந்து அதை சுற்றி வர்றது வந்து மெதுவாக போகும். ஸோ அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா ஹீட் வந்து சுத்தமாகவே ப்ரொடியூஸே ஆகவே ஆகாது. ஸோ நீங்கள் எங்கே வந்து நமக்கு தெரியாது எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம சாப்பிட்ற எண்ணெய் வந்து நமக்கு ஹெல்த் இஷ்யூ நிறைய வரும். அதனால் நீங்கள் ஹோல்சேல்லையோ இல்லை நிலத்தில் விளையிறவங்கக்கிட்டேயோ இல்லை நம்ம நிலம் இருந்தது அப்படின்னா அதில் வந்து சீசன் அப்போ போட்டோ ஏதோ ஒன்று மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில அரைக்கிற செக்கு காட்டுற கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் 12.5 கிலோ சொல்கிறாங்க, ஒரு சிலர் 16 சொல்கிறாங்க. இங்கே நான் ஆட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மரச்செக்கு தான், 20 கிலோ வந்து மினிமம் இருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ இதை ஆட்டிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 17.5 கிலோ தான் வந்து வேர்க்கடலை வந்து கொடுத்தோம். எனக்கு வந்து 7.5 கிலோ வந்து அப்ராக்சிமேட்டாக 7.5 லிட்டர் வந்து எண்ணெய் கிடச்சிது. ஸோ நீங்களும் வந்து ஹெல்த்தி ஓரியன்டாக சின்ன சின்ன சேஞ்சஸ் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். விலையிலனாலும் ஹோல்சேலில் சீசன் அப்போ நம்ம வாங்கி அரைச்சி இது பண்ணோம் அப்படின்னா ஹெல்த்துக்கு நல்லது. இதே மாதிரி வந்து தேங்காய் நல்லா நல்லா வாங்கி அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா பாதி ஹெல்த் இதுலேயே வந்து நம்ம பாதுகாத்துற முடியும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன நல்ல சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வாங்க. இந்த எண்ணெயை வந்து தெளிய வச்சு நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதிலிருந்து நான் வந்து இந்த 17.5 கிலோவுக்கு எவ்வளோ நான் காசு அவங்கக்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா 478 ரூபாய் கொடுத்தேன். ஏன்னா நான் புண்ணாக்கு வந்து நாங்களே எடுத்துக்கிட்டோம், மாடுக்கு மற்ற நிலத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் புண்ணாக்கு மீதி கிடச்சது, அப்படியே கொடுத்துட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் கிடச்ச நல்ல வேர்க்கடலை எண்ணெய், ட்ரை பண்ணுங்கள்.